வெல்கம் டு நிறைவான பயணம். இன்னைக்கு அன்னை திரேசா, மதர் திரேசா, மதர் திரேசான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அந்த அம்மாவுடைய பிறந்த நாளை நினைக்கும் போது நல்ல ஒரு மிஷினரியாக, குஷ்டரோகிங்க மத்தியில் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் ஒவ்வொரு ஏழை ஏழை ஜனங்களுடைய குஷ்டரோகத்தையும் தொட்டு அவங்களுக்கு அவங்க செஞ்ச சேவை வந்து எல்லாருடைய மனசையும் தொடக்கூடியதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து கொரோனா, இந்த கொரோனாவில் வந்து நெருக்கி உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு ஆட்டோலேயோ ஒரு கேப்லேயோ போகும்போது கூட நம்ம உயிருக்கு பயந்துக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் தொட்டக்கூடாது, சோஷியல் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அப்படின்னா நம்ம உயிருக்காக பயப்படுறோம். தொழுநோயின்றது வந்து அது எவ்வளோ பெரிய தொற்று. அந்த இடத்துல அந்த அம்மா ஊழியம் செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னால் அது நம்மளாலெல்லாம் விவரிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை அவங்க அப்படியே நிறைவேற்றினாங்கன்னா, அவரை போல அன்புள்ளம், அவரை போல தாழ்மை, அவரை போல ஒரு பணிவோடு அவங்க அவ்வளோ ஒரு சேவை செஞ்சுருக்குறாங்க. ஒரு முறை அந்த அம்மாவை பற்றி ஒரு மெசேஜ் கேட்டேன். எவ்வளோ நல்ல, எனக்கு அது ரொம்ப உள்ளத்தை தொட்ட ஒரு காரியம். அது இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன். ஒரு முறை ஒரு பார்ட்டிக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுருக்கும் போது ஒரு 50-60 பேர் சேர்ந்து அந்த பார்ட்டியில் இருக்கும்போது, பார்ட்டி ஹாலில் எல்லாருக்கும் மீட்டிங் முடிஞ்சதும் ஒரு பேப்பர் பிளேட்டில் ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு, சமோசா, மிக்சர் அது மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அது சில பேர் ஜென்ட்லாக பெரிய ஆளுங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த ட்ரேயோடு அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்களாம். மதர் திரேசா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒவ்வொரு பிளேட்டில் இருக்கிற மிக்சர் தனியாக, இந்த ஸ்வீட்ஸ் தனியாக, சமோசா தனியாக, அதெல்லாம் கரெக்டாக தனித்தனியாக பிரித்து எடுத்தாங்க அந்த ஹாலிலேருந்து. அவங்கவுங்க மற்றவங்க சாப்பிட்டு வச்சதை நம்ம தொடக்கூட மாட்டோம். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு பலகாரம் பக்கத்து இலையில் சாப்பிட்டுட்டு அவர் வச்சுட்டு போனால் கூட எச்ச அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பேப்பர் ட்ரேலே கொடுத்து நமக்கெல்லாம் கூட கொடுத்தாங்கன்னா கூட ஒரு பிஸ்கெட் அதில் வச்சுட்டா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை எடுக்கவே மாட்டோம். அவங்க தொட்டு சாப்பிட்டு வச்சுட்டு போனது அதை நம்ம சாப்பிடணுமா, அப்படியெல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா அதை தனித்தனியாக பிரித்து எடுத்து, ட்ரேசா நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, என்னமோது நீங்கள் இவ்வளோ மதிப்பு விலை மதிப்புள்ள ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கி, ஸ்வீட்டு காரம் அப்படின்னு வாங்கி இவ்வளோ நஷ்டப்படுத்துகிறீங்க, இது கூட கிடைக்காத எவ்வளோ ஏழை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த அநாத ஹாஸ்டலுக்கு எடுத்துன்னு போய் அதை நான் கொடுக்க போகிறேன், அந்த பிள்ளைங்களுக்கு இதை விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல காஸ்ட்லியாக மிக்சரு ஸ்வீட்டில் கிடைக்காது, அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு இது பிரயோஜனப்படுமே. இவங்க வச்சுட்டு எழுந்து போயிட்டாங்கன்னா அத்தனை பிளேட்டும் தூக்கி நீங்கள் குப்பையில் தானே போடுவீங்க, அது இல்லாத ஜனங்களுக்கு கொடுத்தா அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். அதை தான், அதனால தான் நான் அந்த வேலையை செய்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தாழ்மையை பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கேட்டது மட்டும் இல்லை, எந்த இடத்துலையும் நம்மளும் வெக்கப்படாமல் மற்றவங்களுடைய நலனை கருதி சேவை செய்ய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த அம்மாவுடைய பிறந்த நாளை இந்த நாளில் நினைக்கும் போது நாங்கள் இதுபோல் அநேக மதர் திரேசாக்கள் எழுமணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.